இப்போ நம்ம தமிழ் சினிமாவின் முன்னணி இளம் இசையமைப்பாளர் யாருன்னா அனிருத்னு கூட சொல்லலாங்க. அவரோட அந்தரங்க வீடியோ ஒன்று வைரலாக பரவிட்டு வருதுங்க. அது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருக்க, 2015 வரலாறு காணாத மழை வெள்ளத்தை சந்தித்த சென்னை மாநகரம் இதற்கு இயற்கை ஒரு காரணம் என்றாலும் அன்றைக்கு ஆட்சி நிர்வாகத்தின் மெத்தனம் இன்னொரு முக்கியமான காரணமாகி விட்டதுன்னு கூட சொல்லலாங்க. கடும் விமர்சனங்கள் ஊடகங்களை விட மக்களுக்கே உண்மைகளை சமூக வலைதளங்களில் அம்பலப்படுத்த ஆரம்பித்தனர். அப்போதுதான் பக்காவாக ஒரு வேலை பார்த்தனர். அது என்னன்னா, அனிருத்தும் சிம்புவும் சேர்ந்து உருவாக்கிய பி பாடலை வெளியிட்டு மக்களுக்கு ஊடகங்களின் கவனத்தை கிட்டத்தட்ட ஒரு மாதம் காலத்துக்கு திசை திருப்பினார் கூட சொன்னாங்க. மனித நேயத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் மழை வெள்ளத்தில் படகில் போய் மக்களுக்கு உதவி செய்த இளையராஜாவிடம் பொறுப்போ அறிவோ இல்லாத ஒரு ஊடகர் கேட்ட கேள்வி, அதாவது பீஃப் கேள்வி என்று கூட சொல்லாங்க. அதற்கு அவர் சொன்ன பதிலையும் ஊடகங்கள் திரும்ப திரும்ப ஊதி பெரிதாக்கி கொண்டது மட்டும் இல்லாமல் வெள்ளை பாதிப்புகளை மறக்கடித்தான் கூட சொல்லாங்க. சரியாக ஓராண்டு காலம் கழித்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது மெரினா கடற்கரையில் மனித வெள்ளத்தில் மிதந்துன்னு கூட சொல்லாங்க. 6 நாட்களில் அறவழி போராட்டம் ஒரு கொண்டாட்டமாக தொடர்ந்தது மட்டும் இல்லாமல் ஒரு திருவிழா மாதிரியாக கொண்டாடப்பட்டதுன்னு கூட சொல்லாங்க. அந்த போராட்டத்தினை வேண்டுமென்றே வன்முறை வெளியிட்டதோடு முடித்து வைத்த போலீஸ் குழந்தைகள், சிறுவர்கள், இளம் பெண்கள், முதியவர்கள் என யாரையும் விட்டு வைக்காமல் கோர தாக்குதல் நடத்தினார் கூட சொல்லாங்க. போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத போராட்டக்காரர்களுக்கு உணவு வழங்கினார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அப்பாவி மெரினா மீனவர்களை ஏதோ அந்நிய நாட்டு தீவிரவாதிகள் ரேஞ்சுக்கு தாக்கினார் கூட சொல்லாங்க. வீடு வாசல்களை, தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்த மக்கள் கதறி கொண்டிருந்தார்கள் கூட சொல்லலாம். உலகமே மிக கோபத்துடன் தமிழக போலீஸை திட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் நேற்று அனிருத்தின் ஆபாச வீடியோ என்ற ஒரு பதிவு வெளியாகி உள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. இதில் இருப்பது அனிருத்தா அல்லது அவரை போன்ற வேறு நபரா என்பதல்ல பிரச்சனை, அவராகவே கூட இருந்து தொலைக்கட்டும். ஆனால் வெளிப்பட்டுள்ள நேரம்தான் நம்மளுக்கு பிரச்சனையை திசை திருப்ப முக்கியமான ஒரு காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன்னு கூட சொல்லாங்க. 2015 வெள்ளமாவது இயற்கை பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் இந்த போலீஸ் வெறியாட்டம் திட்டமிட்ட வன்முறை மறந்துவிட்டோம் என சூளுரைத்துள்ளது இளைஞர் பட்டாளம். ஏதாவது செய்யுங்கப்பா என்று சொல்கிறார்கள் விமர்சனக்காரர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.